எல்லா பெரியவங்களுக்கும் முதற்கண் வணக்கம். ஆர்வி உதயகுமார் சார், கே ராஜன் சார், மிஸ்கின் சார் அண்ட் சாந்தி மாஸ்டர், யோகி சேது சார், சந்தோஷ் அண்ணா, ஸ்னேகன் அண்ணா, எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். ராதிகா மாஸ்டர் சார்பாக என்னோடய தேங்க்ஸ். வம்சிகாக்காக வந்து என்னோட லவ், அதை நான் தனியாக டீல் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த ஆடியோ லான்ச் வந்து ஸ்பெஷல், ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அட்டன் பண்ணுற முதல் ஆடியோ லான்ச். ஸோ ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ. அண்ட் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து ஃபேமிலிக்கு, அம்மா அப்பா மாமா அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீ இப்போது பின்னாடி நாங்கள் சப்போர்ட் பண்ணி நிற்கிறோம்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ராதிகா மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ மாஸ்டர். ஏன்னா மாஸ்டரோட டெபியூவில் நான் இருக்கேன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அம்மாவோட சீனியர், அம்மா பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் அவங்கக்கிட்ட வளர்ந்து இன்றைக்கி அவங்க படத்தில் நான் நடிக்கிறேன்றப்போ எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. மாஸ்டர்ன்ற ஒரு சின்ன பயம் இருக்கும், பட் மாஸ்டரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது அந்த பயம் போய் பயங்கர ஜாலியாக கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. தேங்க்யூ மாஸ்டர், அவ்வளோ கம்ஃபர்டபுள் வந்து எனக்கு மட்டும் இல்லை ஹோல் டீமுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தன்ஷிகா அக்கா, நான் ஃபஸ்ட் டைம் அவங்க கூட ஒர்க் பண்ணுறேன், ஒரு சின்ன பயம் இருந்துச்சு, பட் ஆனால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்ன வச்சுக்கிட்டீங்க. நிறைய ஜாலி மூமெண்ட்ஸ், நிறைய ஃபன்னெல்லாம் வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் வந்து ஜெய்சன் அண்ணா மிஸ் பண்ணுறோம், டிஓபி, ஸோ அவரை மிஸ் பண்ணுறோம். ஒரு அவ்வளோ அழகான டிஓபி, ஹோல் டீமே பயங்கர டீமு, மயன் கோபி அங்கிளாக இருக்கட்டும், அசோக் அண்ணாவாக இருக்கட்டும் அண்ட் அஸ்தன் டிரெக்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து என்னை குழந்தை மாதிரி டீமில் பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப 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 நன்றி. அண்ட் தேங்க்யூ டு ப்ரெஸ் அண்ட் மீடியா, கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நீங்கள் நல்ல விதமாக கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கை. ஏன்னா நம்ம வந்து இந்த படத்தை கொண்டு வரணும், வேறு யாருங்க கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதனால ரொம்ப நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக டைம்னால நான் கொஞ்சம் பேசுகிறேன், நான் அப்புறம் நிறைய தனியாக மாஸ்டர்கிட்ட பேசிக்கிறேன். லவ் யூ மாஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அவன் மியூசிக் டைரக்டர் எனக்கு ஞாபகம் வரல, வந்து என்னோட தம்பி வந்து இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் ஆகிருக்கான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆல் த பெஸ்ட்டாக சேர்ந்து நம்ம எல்லாமே ஜர்னி பண்ணுவோம். தேங்க்யூ. மேரியில் அமர்ந்திருக்கும் லெஜண்ட்ஸ்க்கும், இன்னைக்கு ப்ரூஃப் திரைப்படத்துக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு ஒரு திரைப்படத்தில் தந்த கோமடி மேம், மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம், தேங்க்யூ மேம். ஸோ மிஸ்கின் சார், சார் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஃபிலிமில் வந்து ஒன்றும் சூப்பராகவே கண்டிப்பாக மாற்றிடுறேன் சார், சூப்பராகவே ஒரு டியூன் போட்டுடுறேன். அண்டு தன்ஷிகாக்கா, வெரி வெரி ஹாப்பி. நம்ம சின்ன வயசில் பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், ஆனால் உங்கள் படத்துலேயே நான் வந்து ஐ எம் சாரி, ஐ மிஸ்ட் அபவுட் தனுஷ் கோச்சிக்காத எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர்ஸ். ஆக்சுவலி ஆக்சுவலி தனுஷ்க்கு என்னென்னா, இந்த படத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான கேரக்டர் இருந்தீங்க, அது வந்து எப்படியோ எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல, ரியலி ரெக்ரெட். ஆக்சுவலி நான் சீக்கிரமாக உங்களுக்கு உங்களுக்காக ஒரு கதையை எழுதுவேன். ஆக்சுவலி பென்டபிள்ஸ் ஆக்டர், தமிழ் அழகாக பேச தெரிஞ்ச ஒரு ஒரு நடிகர், அவங்க ஆக்டர். ஸோ இந்த படத்தில் நல்லா பண்ணிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப ரேவிஷிங்காக இருந்தாங்க. சீக்கிரமே நம்ம சேர்ந்து படம் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். சாரிடா, இல்லை இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு இருக்க முடியாது எனக்கு. நான் வார்த்தைக்காக சொல்ல ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். என் படங்கள் அடுத்தது வருது, அவங்க கூட நடிக்க, ஐ மீன் அவர் படம் பண்ணுறேன் பண்ணலை, பட் இந்த வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களோட ஸ்பீச் வந்து மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுகிறத கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சதேன்னு சந்தோஷப்படுறோம் நாங்கள்லாம். ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது எனக்கு. இந்த மேடையே பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு மிகப்பெரிய மேடையாக நான் கருதுகிறேன். டெஃபினட்டாக எத்தனையோ ஃபிலிம் மேக்கர்ஸ் எங்கேயோ ஓரத்தில் உட்காந்துருப்பேன், நான் எப்போவுமே நினைப்பேன் எல்லாரையுமே சமமாக மதிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஐ திங்க் தெர் ஆர் வெரி ஃபியூ டிரெக்டர்ஸ் ஹூ டஸ் தட். அது அது உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள், எல்லாரையும் ரொம்ப அழகாக சமமாக ட்ரீட் பண்ணுறதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. ஹலோ, ஹலோ. ஸோ டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, எல்லாரை பற்றியும் பேசணுன்னு ரொம்ப ஆசை, பட் இட்ஸ் டைம். ஸோ ஓகே சார், அம்மா ஒரு நிமிஷம், ஃபஸ்ட்டு ஏஜே ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ மேடைக்கு வாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் கற்றுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. யாருமே வந்து இந்த சாஃப்ட்வேர் டெக்னிக்ஸ்லாம் வந்து யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் வந்து கற்றுத்தர மாட்டாங்க. ஸோ ஒரு நண்பன், மியூசிக்கில் கிடச்ச ஒரு நண்பன் எனக்கு,
ஒரு எல்லா அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் வந்து எனக்கு கட் பண்ணிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, என் கூட இந்த ஃபிலிம் ஒர்க் பண்ணிருக்கு. அப்புறம் மேம் ப்ளீஸ், சிங்கர் மேம் ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ். அக்கா வாங்கக்கா. மேம் வந்து நம்மளுடைய லவ் சாங் வந்து பாடியிருக்காங்க, தன்சிகா மேம் நடிச்சது. அண்ட் மேம் ஐ காயத்ரி மேனோன், அதுக்கப்புறம் ரம்யா, அப்புறம் மர்சி ஜெயபாரதி, அப்புறம் ஸ்ரீ சார் வாங்க சார். ஸோ எல்லாரும் வந்து எனக்கு வந்து இந்த ஃபிலிம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. எல்லாரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. மியூசிக் சொல்லித்தந்த என் தந்தை, இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு மியூசிஷியனாக இருக்கேன்னா, அப்பா லவ் யூ ஸோ மச்ப்பா. அப்பா நீங்கள் மியூசிக் டைரக்டர் ஆகணும்ட்டு ஆசைப்பட்டீங்க, இன்னைக்கு வந்து உங்கள் மூலமாக நான் பண்ணியிருக்கேன்ப்பா. தேங்க்யூ ஸோ மச். அந்த அம்மா என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். திருப்பி மீடியா நண்பர்கள், என் உயிருக்கும் மேலான மீடியா நண்பர்கள், இன்னைக்கு இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போறதே அவங்க தான். ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ் தி ப்ரூ. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளீஸ் ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். இப்போ உதயகுமார் சார் சொன்ன மாதிரி, ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஃபார் த பாஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக 5 இயர்ஸாக நான் ட்ரை பண்ணிருக்கேன். 2018 வந்து லா டெய்லியில் முடிச்சு நான் சென்னைக்கு வந்திருந்தேன். அப்போது வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் அ ஸ்டார்டிங் தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஐ டன் அபவுட் 20 பிளேஸ் 25 பிளேஸ் பண்ணியிருந்தேன் டெல்லியில், இங்கிலீஷ் ஹிந்தி பிளேஸ்னு. ஆனால் அங்கேருந்து இப்போ நான் சென்னைக்கு வரும்போது ஐ டோன்ட் ஹேவ் எனி கனெக்ஷன் இண்டஸ்ட்ரியில், எனக்கு யாருமே எதுவும் தெரியாது. அண்ட் ஐ வாண்ட் டு பி அன் ஆக்டர் சின்ன போலிருந்து. ஸோ ஒரு ஒன் ஸ்மால் எக்ஸாம்பிள் வந்து, ஐ வாஸ் அன் அபவுட் 4 or 5 இயர்ஸ் ஓல்ட். இப்போ சினிமா தியேட்டர்ஸ் எல்லாம் போயிட்டு படம் பார்த்துட்டு இப்போ ஃபேமிலியோட வெளியே வரும்போது, நான் சடனாக வந்து அந்த படத்தில் என்ன பார்த்தோம் அந்த மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அம்மா பல ஷாக் ஆகிடுவாங்க, ஐயோ எதுவும் ஆயிடுச்சு பையனுக்குன்னு. அப்புறமா சடனாக நார்மல் ஆகிட்டு நான் ரோட் கிராஸ் பண்ணி போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு ஆக்டிங் வந்து நான் ஐ நெவர் சா இட் ஆஸ் சம்திங் ஒரு ஸ்டார் ஆகணும், ஒரு யூனோ சம் ஐ நெவர் தாட் ஆஃப் இட் ஆஸ் அ கிளாமர் கோஷன்ட். ஐ ஆல்வேஸ் தாட் ஆஃப் இட் ஆஸ் அன் என்டர்டெயின்மெண்ட் கோஷன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு இப்போ ஆடியன்ஸஸ் தியேட்டர் வரும்போது, ஃபார் தோஸ் 2 to 3 hours அவங்க ஃபோரை மறந்துடுவாங்க, அவங்க வேலை மறந்துடுவாங்க, அவங்க லைஃபை மறந்துடுவாங்க, அவங்க ப்ராப்ளம்ஸை மறந்துடுவாங்க. ஜஸ்ட் உங்கள் படத்தை பார்ப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஒரு 2 hours வந்து நீங்கள் யூ ஆர் அ கிரியேட்டர் ஆஃப் தேர் வேர்ல்ட். And as an actor also, எனக்கு வந்து தட் இஸ் வாட் ஐ திங்க் ராதிகா மேம் கேம் மி தட் ஆப்ஷன். இப்போ சில டைரக்டர்ஸ் வந்து என்ன எப்படி சொல்லுவாங்கன்னா, இதுதான்ப்பா ரோல், நீங்கள் இப்படி தான் பண்ணணும், இதுதான் டைலாக்ஸ் பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க. ராதிகா மேம் வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க. அப்பா இதுதான்ப்பா சீன், ஐ நோ யுவர் தியேட்டர் ஆர்டிஸ்ட், நீ யூ கம் அப் வித் யுவர் சீன், யூ கம் அப் வித் யுவர் டைலாக்ஸ், அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. விச் ஐ திங்க் ஃபார் மீ வாஸ் த கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங். மேம் ஒன் மீட்டிங் வரீங்க மேம், உங்களுக்கு பிளெஸிங்ஸ் எடுத்துக்கிறேன். ஐ ஹவ் ஆல்வேஸ் ஸ்டார்டட் எவ்ரி ஷூட் எவ்ரி டே பை ஐ திங்க் டேக்கிங் மேம். டெஸ்டிங், ஓகே, டெக் செக், ஓகே. ஸோ இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஐ திங்க் நான் மைம் கோபி சாரை பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் நம்ம ஷூட்டிங் பண்ணும்போது, இட் வாஸ் அ 24-hour ஷூட். ஸோ அதில் மேலே வெண்ட் அண்ட் இப்போ மைம் கோபி சார் வந்து அந்த டைமில் பிரேக் எடுத்திருந்தார், தே வாஸ் ஜஸ்ட் சேஞ்சிங் த செட். ஸோ அப்போ போய் அவர்கிட்ட பேசி, இவர் மைம் கோபி சார்னா எனக்கு இட் வாஸ் அவர் ஆக்டிங் லெஜெண்ட், ஐ ரியலி வாண்டட் லேர்ன் ஃப்ரம் அந்த ஆக்சுவலி அந்த சீனை நான் இல்லவே இல்லை, ஆனால் அவர் போய் பார்க்கணும், அவர்கிட்ட இருந்து அதாவது ஐ கேன் லேர்ன் சம்திங்காக தான் ஐ வெண்ட் அண்ட் ஐ சா ஹிம். ஸோ பிரேக்கில் வந்து சிரிச்சுட்டே இருந்தார், எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருந்தார், செல்ஃபிஸ் எடுத்துருந்தார், நார்மலாக இருந்தார். சீனை சொன்னாங்க, உடனே அந்த ஃப்ரெண்ட்லி ஃபேஸ் போயிட்டு அப்படியே வில்லன் மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருந்தார். எப்படி சார் இப்படி பண்ணீங்கன்னு அப்படி ஐ குடன்ட் பிலீவ் இட். வித் இன் அன் இன்ஸ்டன்ட் அப்படியே மாறிட்டார். ஐ திங்க் தட் இஸ் த ட்ரூ டேலண்ட் ஆஃப் அன் ஆக்டர். அண்ட் டு ஸ்பீக் அபவுட் தன்சிகா, ஐ திங்க் ஹர் பங்க்சுவாலிட்டி, ஹர் டெடிக்கேஷன் டு த கிராஃப்ட் வாஸ் சம்திங் தட் ஐ லேர்ன் ஸோ மச் ஃப்ரம். இப்போ 7 o'clock ஷூட்னா அங்கே 6:30 ஆல்ரெடி இருப்பாங்க, ரெடியாக இருப்பாங்க. இட்ஸ் நாட் லைக் ஷீஸ் கோயிங் டு கம் தேர் அண்ட் கெட் ரெடி, ரெடியாக இருப்பாங்க. அண்ட் ஷீல் பி வெயிட்டிங் ஃபார் ஹர் சீன். அண்ட் இட் வாஸ் சம்திங் ஐ திங்க் தேர் வாஸ் திஸ் ஒன் இன்ஸ்டன்ஸ், ஒரு ஷார்ட்டில் வி ஃபினிஷ் த ஷார்ட், ராதிகா மேம் சைட் வண்டர்ஃபுல், டிஓபி ஆல்சோ சைட் இட் வாஸ் வண்டர்ஃபுல், பட் தன்சிகா கேம் அவுட் ரூம் சைட், இல்லை மேடம் ஐ கேன் டூ ஒன் பெட்டர். அண்ட் ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர் தட் இஸ் வாட் மேட்டர்ஸ். இட்ஸ் நாட் வாட் ஹவு மெனி ஷார்ட்ஸ், இட்ஸ் நாட் அன் ஈகோ குவஷன், பட்
டு கிவ் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மேக் ஷுர் தி ஆடியன்ஸ் சீஸ் வாட் அந்த டைரக்டரோட விஷனை வந்து பெஸ்ட்டாக ஆக்குறதுக்கு. ஐ திங்க் தட் இஸ் வாட் ஹர் தட் இஸ் வாட் ஐ லேர்ன்ட் ஃப்ரம் திஸ் டீம். அண்ட் தேர் வாஸ் சோ மெனி இன்ஸ்டன்சஸ். இப்போ இது எனக்கு ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் படமாக வந்து மேடம் என்னை பார்க்கவே இல்லை, அந்த மாதிரி ஒரு ட்ரீட்டும் பண்ணவே இல்லை. And I think she treated me like her son, which was very very heartwarming for me, because as somebody who I came first time into the industry. Adhe mari sila padangal vandu trend setter ah sonninga, so andha padangal vandu sila nathu engalukku or technician or artist ah engalukku kashtama irukum eppadi indha mari padanda oru vela pannumo appindra or doubt engalukku varum. So summer andha poratathula dhaan naangalum irukkom, kandipa nalla padangal change panni maadi jeipom naangalum nambit irukkom. And congrats to all the crew members here. Gopiana, like, you know, our ரொம்ப ஆக்சுவலாக இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. பொன்னியின் செல்வன் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தது நாங்கள் ரெண்டு பேர் தான் ஹீரோஸ் இருந்த டைமில். ஸோ அந்த டைமில் அண்ணனும் நானும் ஒர்க் பண்ண ஆரம்பித்த ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் மிஸ்டர் சந்திரமௌலி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வண்டர்ஃபுல் ஹியூமன். அதுக்கப்புறம் இந்த குப்பித் குமாரி ஷோ மூலயமா மறுபடியும் எனக்கு கால் பண்ணி பேசும்போது தான் நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பித்தோம். அண்ட் லவ்லி ஸ்னேஹன் சார் உங்கள் பாட்டோட. ஸோ அவர் வந்து எனக்கு கடவுளுக்கு சமம். இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு 500 படம் டான்ஸ் மாஸ்டர் பண்ணியிருக்கேன். 500 படம் இன்டர்வியூலையும் முதல் மிஷ்கின் சாருக்கு நன்றின்னு சொல்லிட்டு தான் அந்த இன்டர்வியூ ஆரம்பிப்பேன். அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு நான் அவரை வந்து நான் தெய்வமாக நினைக்கிறேன். ஸோ மிஷ்கின் சார் ரொம்ப 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 தேங்க்ஸ். நிஜமாக இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம், முழு காரணம் நீங்கள் தான், நான் கிடையாது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட இருக்க திறமையை தேடி கண்டுபிடிச்சி இந்த பொண்ணு கண்டிப்பாக முன்னுக்கு வந்துடுவா அப்படி, இந்த பொண்ணுக்கிட்ட திறமை இருக்குது, எனக்கே தெரியல என்கிட்ட இந்த திறமை இருக்குன்ட்டு அவர் கூப்பிடும்போது நான் சார் வேண்டாம் சார் எனக்கு பயமாக இருக்குது சார், எனக்கெல்லாம் மாஸ்டரெலாம் சார் தெரியாது சார் தெரியும், இல்லைடி நீ மாஸ்டராக பண்ணிடி உனக்கு தெரியும்டி உங்ககிட்ட திறமை இருக்குடின்னு சொல்லிட்டு எனக்கே என் திறமையை அவர் தான் அறிமுகப்படுத்தினார். ஸோ அந்த வகையில் நான் கிடையாது, என்ன மாதிரி எத்தனையோ பேரை விதைச்சிருக்கார். நான் என் எத்தனையோ இப்போ டான்ஸ் மாஸ்டர்ஸ் என்ன மாதிரி எத்தனையோ ஆக்டர்ஸை சார் விதைச்சிருக்காரு. அவர் விதைச்ச விதையில் முளைச்ச சிறு துளிகள் தான் நாங்கள்லாம். ஸோ என்றைக்குமே நான் மிஷ்கின் சாருக்கு ரொம்ப நன்றி கடனோடு இருப்பேன். அப்புறம் எங்கள் ராஜனப்பா, ராஜனப்பா இன்றைக்கி என்றைக்குமே என்னோடய அப்பா ஸ்தானத்துலேருந்து என்னை அவர் இன்றைக்கி வரைக்கும் வாழ்த்திட்டுருக்காரு. என் இறந்த அப்பா இல்லைன்றதை நான் ஃபீல் பண்ணதே இல்லை, என் ராஜனப்பா அந்தளவுக்கு என்னை பார்த்துப்பார். ஸோ அவருக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்புறம் ராஜனப்பாவோட பிரபுவன்னா அவரோட பையன் பிரபுவன்னா அவரும் என் சகோதரர், அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்புறம் மேடையில் நான் வந்துட்டு நிறைய டெக்னீஷியன்ஸ்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸ்பெஷலி மை கேமராமேன் ஜேசன், அவர் இந்த படத்துக்காக ரொம்ப உழைச்சார், அவர் இன்றைக்கி வர முடியல. ஸோ ஜேசனுக்கு பெரிய நன்றி. மற்றும் என் எடிட்டர் கமலகண்ணன் சார் அவருக்கு பெரிய நன்றி, ரொம்ப உழைச்சி இந்த படத்தை இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அப்புறம் மிச்சம் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸ்பெஷலி மை டைரக்ஷன் டீம் கிளாரா, சரண் சார் அண்ட் விஜய், பிரசன்னா, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், என்றைக்குமே வந்துட்டு நான் எப்போ கீழே விழுந்தாலும் என்னை தூக்கி விடுறதுக்குன்னு என் கூட ஒரு 3 பேர் இருப்பாங்க. தட் இஸ் மை வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் சக்கரவர்த்தி அண்ட் சந்திரிகா அண்ட் உமா, இவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் யுவி சேது சார், அவர் வந்துட்டு ஒரு நடமாடும் ஸ்கூல், அவர்கிட்ட வந்து நம்ம எப்போ வேணாலும் என்ன வேணாலும் கற்றுக்கலாம். அவர் கூட நடந்துகிட்டே இருந்தால் போதும் நம்ம ஒரு சினிமாவை ஒரு வாக்கிங்கில் போய் கற்றுட்டு வந்துடலாம். ஸோ நம்ம சினிமாவை கற்றுக்கிறதுக்காக தனியாக ஒரு இடத்துக்கு போக வேண்டாம், சார் வாங்க சார் ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னா சார் கூட போயிட்டு வரும்போது நம்ம ஒரு நம்ம சினிமாவை ஃபுல்லாக படிச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அற்புதமானவர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் எங்கள் ஸ்னேகன் சார், சார் சொன்ன மாதிரி நான் யார்கிட்டையுமே பத்திரிக்கையில் போடுறதுலாம் கேட்டுக்கல, பத்திரிக்கையை போட்டுட்டு தான் நான் சாருக்கு சொன்னேன், சார் நான் பத்திரிக்கையில் உங்கள் பேரை போட்டுச்சு. நாங்கள் கஷ்டப்படும் போதுலேருந்து கம்பெனி கம்பெனியாக ரெண்டு பேரும் ஒன்றா ஏறி இறங்கினது உண்மை. சரி அப்புறம் என் படத்தில் வந்து ஆக்ட் பண்ணும்போது அவங்க ஃபஸ்ட் டைம் எனக்காக ரொம்ப சீரியஸாக நடிச்சிருக்காங்க. அவங்க சீரியஸாக நடிக்கும்போது எங்களுக்கு சிறுசிரிப்பாக வரும், ஐயோ நாங்கள் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிப்போம், ஐயோ இந்திரஜா இல்லடி நான் வேணால் அந்த பக்கம் போயிடுறேன் நீ எங்கள் சீரை முடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவேன். அந்த அளவுக்கு அவங்க சீரியஸாக நடிச்சிருக்காங்க. அழகு செல்லம் அது, ரொம்ப அழகியவர். அண்ட் மை வெரி ஃபேவரட் ஹீரோ மை சந்தோஷ் பிரதாப்,
அவரை மாதிரி ஒரு உன்னதமான ஆக்டர், ஐயோ அசம். நாங்கள் ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணோம், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பழக்கம் இல்லை, பட் எவ்வளோ கம்ஃபர்டபுள்னா வாஸ் லைக் தட், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தார். அண்ட் ருத்வீர் கேட்கவே வேண்டாம், அவரோட முதல் படம் மாதிரியே கிடையாது, அவ்வளோ அழகாக பண்ணார். என் முதல் பிழா சகோதரன் என் அண்ணன். என் அண்ணன்கிட்ட நான் போய் கதை சொல்லலாம் கூட பரவாயில்ல, பேமெண்ட் கூட சொல்லலை, அண்ணன் படம் பண்ணுறேன்னு தான் சொன்னேன். சேடா தங்கச்சி, தங்கச்சிமா பண்ணலாண்டா அப்படின்ட்டார். கதை கேட்காம கூட ஒத்துப்பாங்க, ஆக்டர்ஸ் பேமெண்ட் கேட்பாமல் ஒத்துப்பாங்களா? எங்கள் அண்ணன் ஒத்துப்பார். எங்கள் அண்ணன் வந்து எல்லாரையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே மனிதர் எங்கள் அண்ணன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த விஷயம் செய்யறதா அண்ணனுக்கு ஃபோன் பண்ண, அண்ணா அந்த விஷயம் செய்யணும்னா அண்ணன், தங்கச்சிமா நீ நல்ல வருவடா பண்ணா பண்ணா அண்ணா உங்க கூட எப்பயுமே இருப்பண்டா அப்படின்னு என் தோல் தொட்டி கொடுத்து என்னை ஒரு ஒரு நாளும் என்னை முன்னேற்றி வந்த மைங்கோப்பின்னா மிகப்பெரிய மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஸ்பெஷல் ஸ்பீச் அபவுட் மை ஒண்டர்ஃபுல் ஹீரோயின், அவங்கள பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். பாரதியர் கண்ட புதுமை பெண் மாதிரி ராஜனப்பா தேடிட்டுருக்க ஒரு ஆக்டர், ராஜனப்பா சொல்லுவார் பட்ஜெட்டில் ஒரு சூப்பராக உண்மையாக மனசார உழைக்கிற ஒரு ஒரு ஆக்டர் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எல்லா வகையிலையும் ஒரு வேர்ட்ஸை போட்டு அதுக்கு தன்ஷிகாவை காமிச்சிடலாம். ஷி வாஸ் லைக் தட். ஐயோ, தன்ஷிகாவோட ஆக்டிங் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும், தன்ஷிகாவோட ஃபைட்டிங் பற்றி ஆசம் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவங்களோட டான்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அவங்களே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்கள பற்றி நான் இந்த படத்தில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க எப்படி ஒரு மனசாட்சிக்கு பயப்படுறாங்க, எப்படி மற்றவங்களோட வழியை தன் வழியாக ஏற்றுக்கிறாங்க, அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஹியூமன் பீயிங்கை வந்துட்டு பார்க்கவே முடியாது. அது நான் இந்த படத்தில், ஏன்னா எப்பயுமே ப்ரொடியூசர் காசு போட்டால் நமக்கு வலிக்காது, ப்ரொடியூசர் காசு தானே நமக்கு வலிக்காது இல்லை, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். பட் அந்த ப்ரொடியூசர் காசு 1 hour லேட்டாக வந்தால் 1 hour அந்த கால் ஷீட்டோட டைமிங் போயிடுது அப்படின்றதுக்காக ஆன்ஸ்பாட் 6:30 இருப்பாங்க. அவங்களால இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட ஷூட்டிங் லேட்டாக ஆனதே கிடையாது. அவங்களோட காஸ்ட்யூம் சேஞ்ச், எந்த ஹீரோ நீங்கள் இன்னைக்கு 15 நிமிஷத்தில் வித் காஸ்ட்யூம் மேக்கப் ஹேர் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வருவாங்க, அவங்க மாற்றிட்டு வருவாங்க. ஷீ வில் டேக் ஒன்லி 15 minutes போய் காஸ்ட்யூம் மாற்றி ஹேர் ட்ரெஸ் மாற்றிட்டு ரெஸ்ட்ன்ற பேருக்கே இடம் இருக்காது. அடுத்து நாங்கள் கேமரா லென்ஸ் மாற்றுறதுக்குள்ள அவங்க வந்து நிற்பாங்க, என்னமே மாற்றிட்டியாடா அப்படின்னு. ஆ இல்லை, இப்போ தான் ரெஸ்ட் எடுக்கலாம் நான் நினச்சேன், நீ வந்துட்டு ஜெசை வாட 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 பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் மேலே ஒரு இன்சிடெண்ட் எங்கள் ஷூட்டில் நடந்துச்சு. அன்றைக்கி நான் வந்துட்டு ரொம்ப பதறிட்டேன், ஒரு ஃபைட்டு, அந்த ஃபைட்டில் வந்துட்டு ஒரு போர்டு எடுத்து ஒரு ஃபைட்டர் மேலே அடிக்கணும், அது அடித்தோடனே அதுலேருந்து ஒரு ரிவர்ஸ் ஆகி ஒரு ஆணி வந்து அவங்க கண்ணு ரெப்ப, இது சத்தியமாக நடந்தது, அதோடய விஷுவல் கூட நான் மீடியாக்கு தரேன். ஒரு ரெப்பை வந்து ஆணி வந்துட்டு இந்த ரெப்பையில் குத்திடுச்சு, எங்களுக்கு கண்டினியூட்டி ரைட்டில் ரத்தம் கொட்டியிருக்கோம் உடனே நாங்கள் ஃபைட்டுக்கு, பார்த்தா லெஃப்டில் தப்பு தப்புன்னு ரத்தம் வருது, எனக்கு புரியல, அடித்ததே தெரியல. நான் போய் சொல்கிறேன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸில், யார் என்னப்பா கண்டினியூட்டி தப்பாக போட்டுருக்கீங்க அந்த பக்கம் தான் ரத்தம்ட்டு. அவங்க ரொம்ப செட்டிலாக வந்து சொல்கிறேன், இல்லை மாஸ்டர் அடிபட்டுருச்சு. என்னது அடிபட்டு ரத்தம் வருதா, என்ன தெரிஞ்சிக்க சொல்கிறீங்க? எதுக்குமே பதட்டம் பட மாட்டாங்க, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. மாஸ்டர் 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 டென்ஷன் ஆகுதிங்க, இருங்க இருங்க பார்த்துக்கலாம், இருங்க இருங்க இருங்க, டென்ஷன் ஆகுதிங்க, டென்ஷன் ஆகுதிங்க. என்ன அவங்க கூல் பண்ணுறாங்க, எனக்கு கை காலம் உதற ஆரம்பிச்சிருச்சு, ரத்தம் நிற்கவே இல்லை, நாங்களும் தொடச்சிக்கிட்டே இருக்கோம், எங்களுக்கு என்ன பயம்னா கண்ணில் பட்டுருச்சோ அப்படின்ற பயம், எங்கேருந்து ரத்தம் வருதுன்னே தெரியல, தொடச்சிக்கிட்டே இருக்கோம் ரத்தம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த நிமிஷத்தில் எனக்கு கை காலெலாம் உதறதே அழுகவே ஆரம்பிச்சிட்டேன் நான், எனக்கு பதட்டத்தில். நான் சொல்கிறேன் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணலாம், சாரை கூப்பிடுங்க, அருண் சாரை கூப்பிடுங்க, கார் எடுத்துருவாங்க, ஃபஸ்ட் மாதம் இதுக்கும் டென்ஷனாக வரீங்க, பதட்டப்படாதீங்க, இருங்க முதல்ல இருங்க இருங்கன்ட்டு அந்த ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணாங்க, அந்த பிளட்டு வர்றதை கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, ஆ சரி ஓகே கிளம்பிடுவாங்கன்னு நினச்சேன், ஓகே சரிப்பா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுச்சுப்பா போகலாம்ப்பா ஹாஸ்பிட்டல் கிளம்பிடலாம்ப்பா அப்படின்னா, அந்த நிமிஷத்தில் சொல்கிறாங்க, மாஸ்டர் இருங்க மாஸ்டர், இன்னும் ஒரே ஒரு க்ளோஸ்அப் இருக்குது, அதை எடுத்துகிட்டு இந்த ஃபைட் முடிச்சிடும்ல, இந்த க்ளோஸ்அப்புக்காக நீங்கள் நாளைக்கு திருப்பி இதை செட்டப் பண்ணணும்னா 400,000 rupees ஆகும், இருங்க மாஸ்டர் அந்த ஒரு க்ளோஸ்அப்பை முடிச்சுட்டு போயிடலாம். யார் சொல்லுவா இந்த தன்னோட வலியை ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல், நாளைக்கு உங்களுக்கு இது செலவாயிடும், இன்றைக்கி இந்த ஷார்ட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு யாரால் சொல்ல முடியும்? ஸோ ஷீ இஸ் அ ரியல் ஹீரோயின், ரியல் ஹீரோயின் இல்லை, ஷீ இஸ் மை வண்டர்ஃபுல். இன்னும் 10 படம் தன்ஷிகா வச்சு நீங்கள் பண்ணுங்கள், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல, 10 படம் நீங்கள் தன்ஷிகா வச்சு பண்ணுங்கன்னு சொன்னாலும் நான் 10 படம் இல்லை, இன்னும் 100 படம் கூட தன்ஷிகா வச்சு பண்ணுவேன், அந்த அளவுக்கு ஷீ இஸ் மை கம்ஃபர்டபுள். எனக்கு காஸ்ட்யூம் பர்ச்சேஸ்லேருந்து எல்லாமே வருவாங்க, நான் 10,000 rupees காஸ்ட்யூம் எடுத்தால் அவங்க 5,000 rupees போதுன்றவாங்க, வேண்டாம் மாஸ்டர் போதும் மாஸ்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர்களை ஒரு ப்ரொடியூசர்ஸை சேவ் பண்ண வந்த ஒரு ஏஞ்சல், கடவுளால் படைக்கப்பட்டு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நீ போய் சேவ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்ச ஒரு தேவதா அவங்க. ஸோ ஐ லவ் யூ தன்ஷிகா, லவ் யூ ஆல்வேஸ். உண்மையிலே அப்படி ஒரு அற்புதமான, இந்த மேடையில் இருக்க அத்தனை பேருமே
எப்படி நான் பத்திரிக்கையில் பேர் கேட்காம போட்டேனோ என்னோடய ஆக்டர்ஸ் லிஸ்ட்லேயும் பேர் கேட்காம தான் போட்டேன். எல்லாருக்குமே அண்ணனுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அண்ணக்கிட்டலாம் போய் சொல்கிறேன் அண்ணா படம் மாட்டேண்ணா சேட தங்கச்சிமா ஆ ஓகே எப்போ வரணும்னு சொல்கிறேன் பண்ணிடலாம். அந்த அந்த ஒரு உரிமை அந்த ஒரு பாசம் எங்கள் கோபிநாவை தவிர வேறு யாரையிலையும் கொடுக்க முடியாது. ஸ்பாட்லேயும் அப்படி தான், எங்கள் கோபிநா அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள் ஆக்டர். உண்மையிலே இந்த உறவுகளை நான் சினிமாவில் எத்தனை வருஷம் சம்பாரிச்சிருக்கேன்றது தான் உண்மை. என்ன சம்பாரிச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனால் இத்தனை வருஷம் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உறவுகளை நான் சம்பாரிச்சிருக்கேன், அதுக்கு கடவுள் கொடுத்த வரம் ரொம்ப 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 நன்றி. அப்புறம் என் பையன் தீபக், தீபக் பற்றி சொல்லணும் அப்படின்னா தீபக் வந்து எனக்கு கிடச்ச பெரிய வரம். அப்படி ஒரு பிள்ளை எனக்கு கிடச்சது வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு வரம். ஏன்னா அவனை பற்றி எல்லாருக்குமே தெரியும், ஒரு பியூட்டிஃபுல் மியூசிக் மட்டும் இல்லை அவன் ரொம்ப நல்ல பிள்ளை. ஸோ அந்த பிள்ளைய நல்லபடியாக வளர்த்து கொடுக்கறது உங்களோட பொறுப்பு. அப்புறம் இந்த சந்தர்ப்பத்தில் நான் வீட்டில் யூஸ்வலாக என் ஹஸ்பண்ட்க்கு வந்து தேங்க்ஸ் லவ் யூ இதெல்லாம் சொன்னதே கிடையாது, பட் இந்த சந்தர்ப்பத்தில் நான் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ங்க, எனக்கு பின்னாடி இருந்து இவ்வளோ தூரம் எனக்கு உழைச்சதுக்கு. அண்ட் மை என்டர் டீம் ஏஜே தேங்க்ஸ், அண்டு யாரையாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா சார்லஸ் தேங்க்ஸ், எல்லாருக்கும் சரண் சார் தேங்க்ஸ், கிளாரி தேங்க்ஸ், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எங்கள் டிசைனர் மகேஸ்வரி அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வந்திருந்து இந்த சிறப்பித்ததுக்கு. நன்றி, வணக்கம்.